பாண்டியன் குடும்பத்துல மீனா மட்டும் தான் ஸ்மார்ட்டா யோசிக்கிறாங்க. அதேபடி இந்த தங்கமேலோட விஷயத்தையும் கொஞ்சம் கவனிச்சு ஆதாரப்பூர்வமா எல்லாத்தையும் நிரூபிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் நினைக்கிறோம். வீடியோ கிளிக் பண்ணுங்க. பதட்டம் அடைஞ்ச தங்கமேல் பார்த்தனா, மாமா என் வீட்டுக்கு நானே போய் நான் ஏதாச்சும் ப்ரூஃப் ஆயிட்டு வரேன் அப்படிங்கிற சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் இவங்களோட விஷயத்த நம்ம இழுத்தோம் அப்படின்னா ஒரு டைப்பாவே தெரியுறாங்களே அப்படிங்கிற மாதிரி மீனா பார்த்தனா அவங்களுக்கு சந்தேகமாகுது. அதுக்கப்புறம் மீனா எதார்த்தமா தங்கமேலோட ரூமுக்கு போறாங்க. அப்பதைக்குன்னு பார்த்து அவங்க படிச்ச படிப்பு எல்லாத்தையுமே எடுத்து பாக்குறாங்க. அங்கேதான் அந்த ஆதார் கார்டு இருக்கு, அதுல டேட்டா பர்த்தையும் பாத்துறாங்க. 3 வயசு அதிகமா இருக்கும் போலயே அப்படி சொல்லிட்டு அத்தான் இங்க பாருங்க தங்கமேலக்கா ஆதார் கார்டு இல்லைன்னு சொன்னாங்க. அது இது என்னது, அவங்க ஏதோ பார்த்தனா நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாங்க, அந்த குடும்பமே சரியில்லை அப்படி இப்படிலாம் சொல்றாங்க. இது பார்த்தனா கோமதி பக்குவமா பாண்டியன்கிட்ட சொல்லுவோம். அப்ப குடும்பம் சேர்ந்து நம்ம எல்லாத்தையும் பார்த்தனா மசாலா அரைக்க பாக்குறாங்களா அப்படி மாதிரி பாண்டியன் பார்த்தனா கோவப்படுறாரு. வீட்டுக்கு போன தங்கமேல் பார்த்தனா பாக்கியம் மாணிக்கம் எல்லாத்தையும் பார்த்தனா கூட்டிட்டு வர்றாங்க. வந்து என் பொண்ணோட ஆதார் கார்டு தொலைஞ்சு போச்சு, இப்ப எதுக்காண்டி பார்த்தனா கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணாதான் இந்த கல்யாணம் எல்லாம் செல்லுமா அப்படி மாதிரி சப்போர்ட் கேட்டுக்கிறாங்க. இது என்னக்கா அப்படி சொல்லிட்டு இப்ப மீனா பார்த்தனா அந்த ஆதார் கார்டு தூக்கி காமிக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா, இப்படி எங்களை ஏமாத்திட்டீங்களே அப்படி மாதிரி பாண்டியன் பார்த்தனா பாக்கியத்தை வெளுத்து